சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உட்காருங்க. தமிழ் செல்வன் கேஸ்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கா? இல்ல சார், ஆதிக்கு எதிராக ஒரு முக்கியமான ஆதாரம் கிடைச்சிருக்கு. ரெண்டும் ஒண்ணுதானே? ஏதாவது ஒரு விதத்துல ஆதி தண்டிக்கப்பட வேண்டிய ஆளு. சரி, என்ன ஆதாரம் கிடைச்சிருக்கு? உங்களுக்கு சங்கரபாண்டியன் தெரியுமா? ஆதியோட பழைய கேஸ் எல்லாம் தூசி தட்டினதுல எக்ஸ் மினிஸ்டர் சங்கரபாண்டியனோட பேரும் அடிபட்டது. அவர் தானே சொல்றீங்க? ஐயா, இதே சங்கரபாண்டியன் தான் ஒரு காலத்தில் ஆதிக்கு பல விதங்களில் உதவியாக இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவன் பல குற்றங்களை செய்வதற்கு உறுதுணையாகவும் இருந்திருக்கிறார். இப்போது சங்கரபாண்டியன் தன்னிடம் இருக்கும் ஆதிக்கு எதிரான ஆதாரங்களுடன் அவருடன் இவரும் இணைந்து செய்த குற்றங்களை ஒப்புக்கொண்டு ஆதிக்கு எதிராக சாட்சி சொல்லவும் தயாராக இருக்கிறார். வெரி குட். ஆனா அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. இந்த கேஸ் சூடு பிடிக்குது. ஒன் மினிட், இந்த கேஸ்ல நான் ஸ்பெஷலா அப்பாயின் பண்ணிருக்கிற ஆபீசரை கூப்பிடுறேன். அந்த சிபிசிஐடி டிஎஸ்பி உள்ள அனுப்புங்க. ஓகே சார். Good morning, sir. Good morning. Take your seat. Thank you, sir. இவர் சிபிசிஐடி டிஎஸ்பி கஜேந்திரன். ஆதியோட கேஸை இவர்கிட்ட தான் என்ட்ரஸ்ட் பண்ணியிருக்கேன். கஜேந்திரன், இவங்க ஆனந்தி, இவர் தோழர் பாலகிருஷ்ணன். வணக்கம். வணக்கம். கஜேந்திரன், உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்ல? ஆனந்தி, நீங்களா? உங்களை இங்க பாப்ப நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனந்தி, இவரை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தோழர், இவர் என்னோட காலேஜ் மேட். கஜேந்திரன், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க தான் ஆளே மாறிட்டீங்க. நீங்க ரெண்டு பேரும் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க. இந்த கேஸுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேஸ பத்தி பேசலாமா மிஸ்டர் கஜேந்திரன்? எஸ் சார். ஆதி கேஸ் விஷயமா ஒரு முக்கியமான சாட்சி கிடைச்சிருக்கிறதா ஆனந்தி சொல்றாங்க. என்ன ஆதாரம் சார்? சங்கரபாண்டியன் சார், ஏற்கனவே இந்த கேஸ நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன். திரும்பவும் இந்த கேஸ் உங்ககிட்டயே வருது. அந்த சங்கரபாண்டியன் தன்னோட ஆதாரங்களோட அப்ரூவராக விரும்புறாராம். ஐ சீ. ஓகே, நான் இதை கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க? எனக்கும் அதே எண்ணம் தான் சார். டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வேற யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. சார், ஆனந்தியுடைய கஸ்டடியிலே சங்கரபாண்டியன் இருக்கட்டும். அடுத்து நாம என்ன பண்றோம்னா, நிஜமாவே அபி கல்யாணம் பண்ணிக்க போறாளா? அவ சம்மதிக்காமையா அந்த கற்பகம் திமிர் எடுத்து நம்ம வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போறா? அந்த அபிக்கும் ஆனந்திக்கும் ஒரே மேடையில கல்யாணம் நடக்கும் போல இருக்கு. அவங்க ரெண்டு பேரை பத்தியும் தெரிஞ்சா எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ஏன் அப்படி சொல்றீங்க? உனக்கு எதுவுமே தெரியாதா? அந்த பத்திரிக்கைக்காரி ஆனந்தி இருக்காளே, அவ ஏற்கனவே கார்த்திக்னு ஒருத்தனை காதலிச்சிருக்கா. கல்யாண ஏற்பாடும் பண்ணிருக்காங்க. அந்த கல்யாணம் மண்டபம் வரைக்கும் வந்து கடைசி நேரத்துல நின்னு போச்சு. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த கற்பகத்துக்கு கடைசியா வந்து பிறந்தாளே. யாரு? ஆர்த்தியா? ஆமா, அவதான். அவ ஒரு ஆட்டோக்காரன பணக்காரன் நினைச்சு இழுத்துட்டு ஓடிட்டா. அதுக்கப்புறம் அபி கூடயே ஒருத்த சுத்திட்டு இருப்பானே, தொல்காப்பிய, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் தலையில கட்டிடலான்னு பார்த்தாங்க. இவ கேரக்டர் பத்தி தொல்காப்பினுக்கு லேட்டா தான் தெரிஞ்சது போல.
கல்யாணத்துக்கு முன்னாடி சுதாரிச்சிட்டு எங்கயோ எஸ்கேப் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அந்த ஆனந்தி கூட பத்திரிக்கையில வேலை பார்த்த ஒரு பையன் அவனை காதலிச்சிருக்கா. நிச்சயதார்த்தமா முடிஞ்சிருச்சு. அந்த பையனுக்கும் இவ்வளவு பத்திரம் உண்மை தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. அவனும் ஓடிட்டான். ஒரு பொண்ணு எத்தனை பேரை தான் காதலிப்பா? அந்த குடும்பமே அப்படித்தான், கேடு கட்ட குடும்பம். இப்போ அந்த முதல்ல கல்யாணம் பண்றதா இருந்த அந்த கார்த்திக்கு தானே ஆனந்தி கல்யாணம் பண்ணிக்க போறான்? ஆமாமா, அவனேதான். அவன் பைத்தியமா இருந்தான் தெரியுமா? வேற வழி இல்லாம தான் அவனையே பிடிச்சு அவன் கை கால விழுந்து இந்த கல்யாணத்தை பண்றாங்க போல இருக்கு. அப்படியா? இந்த குடும்ப கதையை கேட்டா தலையே சுத்தும் போல இருக்கு. ஆமா, இந்த அபிக்கு கூட ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் வாங்கி நடுவுல அவளுக்கு கூட ஏதோ கல்யாண ஏற்பாடு நடந்ததுல? ஆமா, அப்பவும் அவளை கட்டிக்கிறேன்னு வந்தது இதே டாக்டர் பையன்தான். அது என்னமோ தெரியல, இவளுங்க வேணாம்னு சொன்னாலும் அவனுங்க திரும்ப திரும்ப இவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வரானுங்க. இந்த டாக்டர் பையனுக்கெல்லாம் வேற நல்ல பொண்ணா கிடைக்காது? இப்படி ஒரு பாழா பொண்ணு குழியில வந்து விழறான். ஆனா ஒண்ணு இப்ப சொல்றேன் ரேகா, இந்த குடும்பம் விளங்காது. பத்திரிக்கையில அடிச்சுட்டாங்களே, அதனால இந்த கல்யாணம் நடக்கும் நினைக்காத. எப்ப வேணாலும் இந்த கல்யாணம் நிக்கும். எப்படி அத சொல்றீங்க? ஏற்கனவே அப்படி நடந்திருக்கு. அதுவும் இல்லாம அபி பழைய புருஷன் பாஸ்கரோட நெருக்கமா இருக்கிறதா ஒரு பேச்சு. நிஜமாவா? ஆமா. இதெல்லாம் மாப்பிள்ள பையனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சா கல்யாணமே நின்னுடும். கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சா மறுபடியும் வாழ விட்டே வந்துருவா. ஆமாத்தே, நீங்க 24 மணி நேரமும் வீட்லயே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. தெரிஞ்சுக்கலனா இந்நேரம் இவரை என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போய் என்ன அனாதையா நடு ரோட்ல நிக்க வச்சிருப்பாங்க. பெத்தவ எப்படியோ அப்படித்தானே பிள்ளைங்களும் இருக்கும். அதான், அந்த வீட்டு மூணு பொம்பளை பிள்ளைங்களும் மூணு விதமா இருக்காங்க. அவளுங்க ஆளுங்களை ஏமாத்தி வேணா பணம் காசு சம்பாதிக்கலாம், ஆனா ஒருத்தி வாழ்க்கையும் நிம்மதியா இருக்காது. அந்த பத்திரிக்கைக்காரி நடக்கிறத பத்திரிக்கையா? திங்கு திங்குன்னு அப்படி நடந்தா குடும்பமே உருப்படாது. ஒரே ஒரு பையனை பெத்தா, அதுவும் நம்ம வீட்டுல வந்து வீட்டு வேலை செய்யுது. அதையும் அடிச்சு துரத்துட்டோம்னா ஒன்னும் இல்லாம தெரிவாங்க. அபி ஒருத்தி தான் ரொம்ப திமிரா தெரியுறா. கையில கொஞ்சம் காசு இருக்கிறதுனால திமுரு. அதுவும் இந்த கல்யாணம் நின்னா எல்லாம் அடங்கிடும். கண்டிப்பா இந்த கல்யாணம் நிக்க தான் போகுது. என்னங்க உங்களுக்கு? என்னங்க? மெதுவா பிடிங்க. கொஞ்ச நேரம் தூக்கம் வரும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். அத்தை, அவர் நல்லா தூங்கட்டும், நாம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே. ஹலோ ஹலோ, நான் ரேகா பேசுறேன். ஆதி. ஆ, சொல்லு ரேகா. ஆதி, அபி குடும்பத்தை பத்தி உங்க அப்பா காதல விழுற மாதிரி அத்தை கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவருக்கு பிபி ஏறி லேசா ஃபிட்ஸ் வந்துருச்சு. எதுக்காக அப்படி பண்ண? என்ன ஆதி, வாரத்துல ஒரு தடவையாவது நீங்க கொடுத்த அந்த இன்ஜெக்ஷனை போட வேண்டாமா? என்ன காரணம் சொல்லி இன்ஜெக்ஷன் போடுறது?
அதுக்காக ஃபிட்ஸ் வர அளவுக்கு போணுமா? உங்க அப்பா டென்ஷன் ஆனா ஃபிட்ஸ் வரும். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்து தூங்க வச்சா சரியா போடும் டாக்டர் சொல்லிருக்காரு. அதனால பயப்படிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, சொன்னபடி இன்ஜெக்ஷன் போட்டல்ல? போட்டுட்டேன். ஆதி, அந்த குடும்பத்தை பத்தி பேசினா உங்க அப்பா ரொம்பதா உணர்ச்சி வசப்படுறாரு. கொஞ்சம் நல்லா இருந்தா போதும். உடனே கிளம்பி அபி கல்யாணத்துக்கு போயிடுவார் போல இருக்கு. அதான் அப்படி படுத்து படுக்கையா கடுக்கட்டும்னு வச்சிருக்கேன். சரி, வேற எந்த பிரச்சனையும் இல்லல்ல? இல்ல, நோ நதிங் எல்ஸ். எதுக்கும் கவனமா இரு. இந்த இன்ஜெக்ஷன் விஷயத்துல அம்மாக்கோ மத்தவங்களுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது, ஓகே? வராதாதி, நான் கவனமா இருக்கேன். இது பாரு ரேகா, நம்ம கண்காணிப்பை மீறி அந்த ஆள் நடமாடக்கூடாது, ஓகே? அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க அனாவசியமா டென்ஷன் ஆகாதீங்க. நான் இந்த விஷயத்தை சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். அப்புறம் பேசுறேன். பை. சார், ஹே, யார் யா நீ? ஹா, யார் யா நீ? எதுக்காக உள்ள வந்திருக்கா? சார், நான் போலீஸ் சார். யோ, போலீஸா? என்ன என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கா? இந்த ஆதியை யாராலயும் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஹா, எந்த எந்த தைரியத்துல நீ உள்ள வந்த? என்ன பண்றீங்க? பாஸ், வேண்டாம் பாஸ், பிடிங்க பாஸ். இவர் இன்ஸ்பெக்டர், நமக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர். ஒரே ஒரு நிமிஷம் சார். சாரி சார், என்ன விஷயமா வந்தீங்க? என்ன சார் இப்படி பிஹேவ் பண்றீங்க? என்ன ரொம்ப பலவீனமா இருக்காரு. அவரை வச்சு உங்களை மடக்க முடியும்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் நினைக்கிறேன். சார், இப்ப ஆனந்தி தோழர் பாலகிருஷ்ணன் பாதுகாப்புல இருக்காரு சார். யார் அந்த தோழர் பாதுகாப்புலயா? அவ உயிருக்கே பாதுகாப்பு இல்ல, அவருக்கு தெரியுமா? இப்போ இப்போ அந்த அந்த சங்கர் பாண்டியன் எங்க இருக்கான்? எங்க இருக்கான்னு சொல்லு சார். அது எனக்கு தெரியாது சார். கேய், என்ன என்ன மாதிரி போலீஸ்காரன்? எதுவும் தெரிஞ்சு வச்சுக்க மாட்டானா? நான் கேக்குறேன், எங்க சங்கர் பாண்டியன் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாது சார். சங்கர் பாண்டிய மூலமா இவரை பிடிக்கணும்ன்றது போலீஸோட சீக்ரெட் திட்டம் சார். கேட்டுங்க, நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணா சங்கர் பாண்டியன் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல? இல்ல சார், அத பத்தி யாரும் தெரிஞ்சுக்க வாய்ப்பில்ல சார். இந்த விஷயம் தெரிஞ்சவங்க நாலு பேர் தான். கமிஷனர், தோழர், ஆனந்தி, சிபிசிஐடி கஜேந்திரன். அவங்க பேசுறத நான் ஒட்டு கேட்டேன். இந்த விஷயத்தை பத்தி அவங்க யார்கிட்டயும் மூச்சு விட மாட்டாங்க. எல்லாரோட மூச்சையும் நான் நிறுத்துறேன், நிறுத்துறேன். இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்படிதான். இந்த இந்த ஆள் கிட்ட பேசுறதெல்லாம் வேஸ். இவர போ சொல்லு, போ சொல்லு இவர. ஓகே போஸ். இவர போ சொல்லு, இவர போ சொல்லு. நான் சொல்றேன். ஏய், சொல்லல. போ போ இவர. போஸ், பணம் 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 கொடுத்தாரு, கொடுத்தாரு இவர. உட்காருங்க போஸ். வாங்க வாங்க. Thank you sir. சங்கர் பாண்டியன் உயிரோட இருக்கானா? சார், நான் வரேன் சார். பாஸ், நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் பாஸ்? ஹேகரே, இந்த தோழரும் ஆனந்தையும் பத்திரிக்கையில எழுதிட்டு மேடையில பேசிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்களா? ஏன் என்கிட்ட மோதுறாங்க? யாரா யாரா அந்த தமிழ் செவன்? அவன் அவன் புறத்தை தோண்டி நாலரை அரையணும் அரையணும் போல இருக்கு. அவ செத்து அந்த அந்த தோழரை காப்பாத்திட்டு போயிருக்கான். கிரி, எனக்கு அந்த சங்கர் பாண்டியன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சாகணும். உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? எனக்கு எப்படி பாஸ் தெரியும்? உனக்கு என்னடா தெரியும்? உனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், எஸ் பாஸ், சரிங்க பாஸ், செஞ்சிடறேன் பாஸ், செஞ்சு முடிச்சிடறேன் பாஸ், இது மட்டும் தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. இல்ல இல்ல, அப்படி இல்ல பாஸ். You are bloody useless. You are a bloody useless. பாஸ், என்ன சொல்லு? எனக்கு தெரிஞ்சு தேவராஜன் தான் கரெக்டா இருப்பார் பாஸ்.
நம்ம கிட்ட இருக்கற போ கிழிச்சானா ஆ கிழிச்சானா அவன் ப்ளடி ஐடியா குடுக்குறான் ஐடியா குடுக்குறான் அவன் இல்ல பாஸ் பாஸ் அவரு நிறைய விஷயத்துல நமக்கு உதவி இருக்காரு நீங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அன்னைக்கு கோர்ட்ல கூட நீங்க ஏதோ ரெண்டு வார்த்தை திட்டிட்டீங்க கோச்ச கிட்ட போயிட்டாரு நான் வேணும்னா அவர் கிட்ட போய் பேசி பார்க்கட்டுமா வரவானா என்ன பாஸ் வரவானா வருவார் பாஸ் கண்டிப்பா வருவாரு நான் கூட்டி வரட்டுமா பாஸ் வேணாம் வேணாம் அவுட் அவுட் பாஸ் பின்ன எப்படி இந்த விஷயம் நான் பார்த்துக்கிறேன் போ போறேன் பாஸ் போ Adi, you're intelligent. You're super intelligent, Adi. You're super intelligent. Yes. Yes. Yes.